தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை. விவரங்களை வெளியிட ஜூன் 30ஆம் தேதி வரை கால அவகாசம் கேட்டு பாரத ஸ்டேட் வங்கி உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு. தேர்தல் பத்திர விவகாரத்தில் கால அவகாசம் கோரும் எஸ்பிஐ வங்கிக்கு வலுக்கும் கண்டனம். நாடாளுமன்ற தேர்தல் முடியும் வரை அவகாசம் கோருவது ஏன் என ராகுல் காந்தி, யெச்சூரி, பிரசாந்த் பூஷன் கேள்வி. பாஜகவை காப்பாற்றவே உச்சநீதிமன்றத்தில் எஸ்பிஐ வங்கி அவகாசம் கேட்பதாக திருமாவளவன் ஜவாஹிருல்லா குற்றச்சாட்டு. இந்தியாவில் முதன்மையான ஊழல் கட்சி பாஜக தான் என்றும் விமர்சனம். இந்தியா கூட்டணி கட்சிகள் குடும்ப அரசியலில் ஈடுபடுவதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. நாட்டு மக்கள் அனைவரும் தமது குடும்பம் என்று சென்னை பொதுக்கூட்டத்தில் பேச்சு. தமிழ்நாட்டு மக்களின் வரிப்பணம் மற்றும் வாக்குகளை மட்டுமே பிரதமர் மோடி தேடி வருவதாக முதலமைச்சர் விமர்சனம். மோடியின் வருகையால் மக்கள் ஒருபோதும் ஏமாற மாட்டார்கள் என்றும் திட்டவட்டம். அரசின் திட்டங்கள் மக்களிடம் சென்றடைவதை உறுதி செய்ய நீங்கள் நலமா திட்டம் நாளை தொடக்கம். அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் மக்களின் கருத்துக்களை கேட்டறியும் வகையில் ஏற்பாடு. பிரதமர் மோடியின் தமிழ்நாட்டு வருகை எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று ஜெயக்குமார் உறுதி. திராவிட மண்ணில் வடமாநில கட்சிக்கு இடமில்லை என்றும் திட்டவட்டம். மக்களவை தேர்தலுக்கான அதிமுக கூட்டணியை இறுதி செய்வதில் தொடர்ந்து இழுபறி. தேமுதிகவுக்கு பட்டியலிட்ட தொகுதிகளை பாமகவும் கேட்பதால் குழப்பம் என்று தகவல். நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னத்தை ஒதுக்கீடு செய்ய டெல்லி உயர்நீதிமன்றம் மறுப்பு. உச்சநீதிமன்றத்தில் இன்றே மேல்முறையீடு செய்ய சீமான் தரப்பினர் முடிவு. சின்னம் கேட்டு சீமான் உரிய நேரத்தில் விண்ணப்பிக்கவில்லை என்று அண்ணாமலை பேச்சு. நாத்தகவின் வாக்கு வங்கியை குறைக்க பாஜக சதித்திட்டம் என்று சீமான் குற்றச்சாட்டு. இரண்டாயிரத்து 2015ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகள் அறிவிப்பு. சென்னையில் நாளை நடைபெறும் விழாவில் அமைச்சர் மூப்பே சாமிநாதன் வழங்குகிறார். சிறந்த படம், வில்லன், நடிகர், கதையாசிரியர், ஒளிப்பதிவு, நடனம் என 5 விருதுகளை தட்டிச் சென்ற தனி ஒருவன். சிறந்த நடிகர், சிறந்த நடிகை, சிறந்த இயக்குனர் என இறுதிச் சுற்று படத்திற்கு 3 விருதுகள். பிரதமர் மோடியை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திமுக சார்பில் நூதன பிரச்சாரம். மோடி சுட்ட வடை என்று முழக்கம் எழுப்பி எதிர்ப்பு. பெரம்பலூர் அருகே பொதுப்பாதை கோரி பேருந்துகளை சிறைபிடித்து கிராம மக்கள் போராட்டம். 8 மணி நேரம் நீடித்த மறியலால் வாகன போக்குவரத்து முற்றிலும் பாதிப்பு. தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் வெப்பத்தின் தாக்கம் அதிகபட்சமாக ஈரோட்டில் 102.2, பரமத்தி வேலூரில் 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. முசிறி அருகே லாரியில் மணல் கடத்திய திருச்சி மாவட்ட பாஜக நிர்வாகி
கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரின் பேரில் கைது செய்து சிறையில் அடைப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.